மோட்டிவேஷன் அப்படின்னா என்ன? மோட்டிவேஷன் என்னென்ன கோட்பாடுகள் இருக்குது, எந்த கோட்பாடுகளை அடிப்படையாக வச்சு செயல்படுதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதில் வந்து முதல் கோட்பாடு என்னென்னா, மேஸ்லோவுடைய ஹையார்கி ஆஃப் நீட்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த கோட்பாடு என்ன சொல்லுன்னா, ஒரு மனிதனுக்கு ஒரு உடல் தேவை இருக்கிறப்ப அவனுடைய உடல் தேவையை வந்து ஃபில் பண்ணி அந்த வேலையை செய்ய வைக்கிறது. அது பசி சார்ந்து இருக்கலாம், இன்பம் சார்ந்து இருக்கலாம், மொத்தத்தில் வந்து அவர்களை அதோடு நிறுத்தி ஒரு நமக்கு வேண்டிய வேலையை செய்ய வைக்கிறது. இதை யார் செய்ய வைப்பாங்கன்னா, அந்த மோட்டிவேட் பண்ணக்கூடியவங்க. ஆனால் அந்த மோட்டிவேஷன் உட்படுத்தக்கூடியவர்களுக்கு ஒன்றுமே இருக்காது. அந்த இன்ப போதை, கிடைக்குங்கிற போதை, நம்பிக்கைங்கிற போதை, இதுலேயே தான் அவங்க வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. இந்த போதைக்கு பழக்கமானவங்க வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான பேச்சுக்களை கேட்டு 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 தன்னை அப்படியே அங்கேயே வச்சுக்குவாங்க. இவர்களுக்கு உழைப்பது என்பது பிடிக்காது, நினைப்பது என்பது பிடிக்கும். இதுதான் அவர்களுடைய உளவியல் தன்மை. அந்த மோட்டிவேஷனுக்கு போகக்கூடியவங்களுடைய தன்மை. பெரும்பாலும் எங்கே வேணாலும் மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் போய் பாருங்கள், தொடர்ந்து ஒரு மக்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. இதை ரசிச்சுக்கிட்டும் இந்த இன்பத்திலேயே வந்து போதையிலேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இன்னொன்று வந்து அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது. அவங்களுக்கு வந்து ஒரு சோசியல் அக்செப்டன்ஸு, அதுக்கு அடுத்து நீங்கள் ஒரு பவர்ஃபுல்லான இடத்துல இருக்கீங்க அப்படின்னு அவங்கள நம்ப வைக்கிறது. அதே மாதிரி அவர்களுக்கு வந்து இதெல்லாம் நடக்கும், அதாவது எதிர்பார்ப்பை அவங்க மனசில் உருவாக்கி அந்த போதையிலேயே அதை நினச்சிக்கிட்டே வாழ வைக்கிறதானே தவிர அவர்களை செயல்பட வைப்பது அல்ல. எங்கேயாவது வந்து உங்களுடைய செயலை அதிகப்படுத்துவதற்கான சிறப்பு வழிகாட்டல் அப்படின்னு எங்கேயாவது போட்டிருக்காங்களா? அல்லது உங்களுடைய செயல் தன்மையினுடைய குறைபாடுகளை கண்டறிந்து மாற்றுவதற்கான சிறப்பு உளவியல் சிகிச்சை அப்படிங்கிற எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? உங்களுடைய வளர்ச்சிக்காக உங்களுடைய திறனை மேம்படுத்துவது எப்படி அப்படின்னு யாராவது சிகிச்சை முறையை போட்டிருக்காங்களா? இதெல்லாம் யாருக்குன்னா, கார்பரேட் பெரு இந்த செயல் சார்ந்த நடத்தைகள் தனிப்பட்ட முறையில் நிபுணர்களால் கற்றுக் கொடுக்கப்பட்டு, கற்றுக் கொடுத்த பின் அதன் செயல்பாட்டின் மூலமாக மேலாண்மை செய்து செயல் திருத்தம் செய்து அவர்களை வாழ்வியல் ரீதியாக, பொருளியல் ரீதியாக வளர்ச்சிக்காக உட்படுத்தப்படுகிறது என்பதுதான் மறைமுக உண்மை. இது தொழிலாளர்களுக்கும் மற்றவர்களுக்கும் புரிந்து கொள்ள முடியாத பகுதி. அதுக்கடுத்து வந்து அவங்களுக்குன்னு வந்து ஒரு ப்ரெஸ்டீஜ் கொடுக்குறோம். அதுக்கடுத்து அவங்களுக்கு வந்து இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்ல வைக்கிறோம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அவர்களுக்கு இந்த உணர்வை உருவாக்குறது தான் மோட்டிவேஷனை தவிர செயல்படுத்துறது அல்ல, செயலை உருவாக்குறதுக்கு அல்ல. இந்த கோட்பாடுகள் யாருக்காக உருவாக்கப்பட்டதுன்னா, லேபர்களை வந்து, அதாவது தொழிலாளியாக இருக்கக்கூடியவர்களை, அதாவது பணியாளராக இருக்கக்கூடியவங்களை வந்து, உனக்கு சாப்பாட்டுக்கு தேவை இருந்தால் இதை செய், இதை செஞ்சீங்கன்னா உனக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது மூலமாகவும், அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ரெஸ்டீஜான ஒரு போஸ்ட்டு கொடுக்கறது மூலமாகவும் அவங்கள வந்து அப்படியே நிறுத்தி வைக்கிறது தான். அதாவது என்னென்னா, நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம், அதாவது இந்த மோட்டிவேஷனுங்கிறது வந்து ஒரு ஹியூமனுடைய இன்டெலிஜென்ஸை குறைக்குமா அப்படின்னா குறைக்காது, சிதைத்து விடும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ முதல்ல வந்து ஹையர்கி ஆஃப் நீட்ஸுங்கிற ஒரு கோட்பாடு. இரண்டாவது என்னென்னா, ஈக்குவிட்டி தியரி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த கோட்பாடு என்ன செய்யும்னா, அதாவது லேபராக இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஜாபு, அதாவது உங்களுக்கு இன்புட் என்ன கொடுக்குறீங்களோ அது அவுட்புட்டாக மாறும்னு சொல்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது ஈக்குவிட்டி மோட்டிவேஷன் தியரி. அதுக்கடுத்து இன்னொரு தியரி என்ன இருக்குது, எக்ஸ்பெக்டன்சி தியரின்னு சொல்லக்கூடியது. அதாவது அவங்களுக்கு வந்து உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும்னு எதிர்பாருங்க அப்படின்னு எதிர்பார்க்க மட்டும்தான் வைக்கிறது, அந்த எதிர்பார்ப்பை உருவாக்குறது உங்களுக்கு இது கிடைக்கும்னு சொல்லி. இது வந்து இன்னொரு வகையான மோட்டிவேஷன் தியரி. அதே மாதிரி இன்னொன்று இருக்குன்னா, ஏஆர்சி மோட்டிவேஷன் தியரின்னு சொல்லக்கூடியது. இந்த ஏஆர்சி மோட்டிவேஷன் தியரின்னா, முதல்ல வந்து அவங்களுடைய கவனத்தை ஈர்த்து உங்களுக்கு இது வந்து கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து முதல்ல திருப்தி அடைஞ்சிருங்க, உங்களுக்கு கிடைச்சதே மிக பெருசு, மிகப்பெரிய நல்லது அப்படின்னு சொல்லி முதல்ல திருப்தி அடைங்க அப்படின்னு. திருப்தியை, அதாவது அவங்களுடைய முயற்சியை அதிகப்படுத்தாமல் திருப்தியிலேயே சந்தோஷப்படக்கூடிய, திருப்தியிலேயே வாழக்கூடிய, திருப்தியை வச்சுக்கிட்டே அதே நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கோட்பாடு.
சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணக்கூடியது. இதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து செயல்பாடு சம்மந்தமாக இருக்காது, உங்களுக்கு கிடைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதான். இது யாருக்காக இந்த மோட்டிவேஷன் தியரி உருவாக்கப்பட்டதுன்னா தொழிலாளர்கள் பணியாளர்களுக்காக உருவாக்கப்பட்டது. அப்போ தொழிலதிபர்களுக்கும் இண்டஸ்ட்ரியஸ்டுக்கும் அல்லது வந்து ஒரு நிறுவனத்தை கட்டி காக்கக்கூடியவங்களுக்கும் என்ன கோட்பாடுனா அது தனி கோட்பாடு, அது உங்களுக்கு சிலபஸில் வராது, அது உங்களுக்கு சொல்லித்தர மாட்டாது, அது பெரு நிறுவனங்களில் உள்ளவர்களை மட்டுமே அது இருக்கும். அந்த கோட்பாடு தான் நாங்கள் கார்ப்பரேட் சிஇஓ ஸ்டார்ட் அப்பில் அவர்களுக்கு பயிற்சியாக கொடுக்கறதில்ல, அதை செயல்பாடாக நாங்கள் கொடுத்து அந்த செயல்பாட்டை செயல் திருத்தத்தின் மூலமாகவும் செயல் மேலாண்மையின் மூலமாகவும் மேம்படுத்தி அவர்களுடைய டிஎன்ஏவில் வந்து தன்மையை இயல்பை உருவாக்குறோம். இதற்கான கால அளவு குறைந்த அளவு வந்து 3 ஆண்டுகள், அதாவது ஒரு மனிதனுடைய மனமாற்றத்தை உருவாக்குவதற்கு 90 நாட்கள். அப்படி பார்க்கும் பொழுது எங்களுடைய உளவியல் கோட்பாட்டின்படி அறிவை மாற்றி அமைக்க திருத்தி அமைக்க 1000 நாட்கள், அதாவது மினிமம் வந்து 3 ஆண்டுகள். அந்த 3 ஆண்டுகளில் வந்து அவருடைய செயல்படும் தன்மை, செயலில் நுணுக்கம் இவை மாறுபட்டு அவருடைய டிஎன்ஏ அளவிலேயே ஒரு விளைவை பெறுவதற்கு செயலை எவ்வாறு செய்ய வேண்டும், செயலுக்கு எவ்வாறு தன்னை இணைத்து அதோடு அதோடு இணைந்து செயல்படுங்கிற ஒரு யுக்தியை செயல்முறையில் அவங்களுக்கு கொடுக்கும். அதனால தான் எந்த தொழிலதிபரும் எந்த ஒரு மோட்டிவேட்டரை கூப்பிட்டு தான் வச்சுக்கிறதே கிடையாது, மோட்டிவேட்டரை கூப்பிட்டு தொழிலாளர்கள் தான் கொடுக்குறாங்க. அப்போ தொழிலதிபர் என்ன செய்வாங்க அப்படின்னா அவர்களுக்கு செயல்நுட்ப நபர்களை, செயல்நுட்ப நிபுணர்களை செயல் மேலாண்மைக்காகவும் செயல் திட்டத்துக்காகவும் செயல் வழிகாட்டலுக்காகவும் வச்சுருப்பாங்க. சாமானிய மக்களுக்கு மோட்டிவேஷன், தொழிலதிபர்களுக்கு ஆக்டிவேஷன், சாமானிய மக்களுக்கு பொதுக்கூட்டம், தொழிலதிபர்களுக்கு சிறப்பு வழிகாட்டல். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் இந்த மோட்டிவேஷன் ஸ்பீக் போகிறவங்க அத்தனை பேர்த்துடைய மனமும் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பின் செயல்பாடு, அதாவது ஹியூமன் இன்டெலிஜென்சி என்று சொல்லக்கூடிய மனித முன்னறிவு நுட்பம் குறைந்து அவங்க கற்பனையில் இருப்பாங்க. எதை கேட்டாலும் இது இது இப்படி தான் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லி தான் போதை பாதை, அதாவது தான் போகக்கூடிய போதை பாதை கரெக்ட்னே சொல்லிட்டு இருப்பாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக நம்ம பார்க்குறோம், இதில் வந்து எத்தனையோ பேர் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்னு வந்தவங்க எல்லாமே வந்து குறிப்பிட்ட நாளைக்கு மேல் அவர்கள் காணாமல் போய்விடுவார்கள், அதை ஃபாலோ பண்ணுறவங்களும் இன்னொரு இடத்துக்கு போயிடுவாங்க, இதுதான் உண்மை. அப்போ எது அப்படின்னா உளவியல் ரீதியாக ஒரு மனிதனுடைய இயங்கும் திறன், செயல்படும் திறன், நடத்தை திறன், புரிந்து கொள்ளும் திறன், கேட்கும் திறன், அவர்களுடைய செயல்பாட்டை திருத்தி அமைக்கும் திறன், இவற்றை உருவாக்குவதன் மூலமாக தான் அவருடைய நுண்ணறிவு விரிவு பெற்று தொழிலும் அல்லது தொழில் சார்ந்த சேவையிலும் உற்பத்தியிலும் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதான் உளவியல் உண்மை. சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்ற பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். அணுகவும் உளவியல் முதல் உதவிக்கு MSK ஜஸ்ட் கால் 93 602 53 930. MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன்.